அனைவருக்கும் வணக்கம். கதை கேளு கதை கேளு. கதையை எழுதியவர் திரு குமாரசாமி. கதையை வெளியிடுபவர் பிரதம் கல்வி நிறுவனம். இன்றைய கதை மனிதன் மாறிவிட்டான். வைகை ஆற்றின் கரைப்பகுதிகள் எப்பொழுதும் செழிப்பாக இருக்கும். மூன்று போகமும் விளைவதற்கு அந்த தண்ணீர் பெரும் உதவியாக இருக்கும். மழைக்காலங்களில் வெள்ளம் வருவதற்கூட வாய்ப்பு உள்ளது. ஆனால் வைகையில் எப்போதும் தண்ணீர் இல்லாமல் இருந்ததே இல்லை. காலங்கள் மாற மாற மக்களின் எண்ணங்களும் நடவடிக்கைகளும் மாறிக்கொண்டு வருகிறது. மக்கள் எல்லோரும் இயற்கையை மறந்து செயற்கையை அதிகம் விரும்புவதால் தேவையற்ற கழிவுகள் அதிகமாக உருவாகிறது. இந்த கழிவுகள் மொத்தமும் வைகையாற்றில் போய் நல்ல தண்ணீரில் கலந்துவிடுகிறது. இதனால் அந்த தண்ணீர் மாசுபடுவது மட்டுமல்லாமல் தண்ணீரை நம்பி விளையும் பயிர்களும் தரமற்றவைகளாக விளைகின்றன. இப்போது விவசாயிகளும் இயற்கை உரங்களை நம்பாமல் செயற்கை உரங்களை நம்பிதான் விவசாயம் செய்ய வேண்டி சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அப்படி விளைந்த பயிர்கள் காய்கறிகளை உண்ணும் நாமும் பல நோய்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். நிலத்தடி நீரை வளப்படுத்தும் ஆற்று நீரை நாம் மாசுபடுத்தியதால் குடிநீர் கூட காசு கொடுத்து வாங்கும் நிலை உருவாக்கிவிட்டது. அப்படி காசு கொடுத்து வாங்கும் நல்ல குடிநீரும் கெமிக்கல் கலந்த தண்ணீராகவே நமக்கு கிடைக்கிறது. இப்படி நாம் உயிர் வாழ தேவையான தண்ணீர் உணவுப் பொருட்கள் அனைத்தும் விஷமாக்கிவிட்டு எதை காப்பாற்ற இப்படி போராடுகிறோம்? அடுத்து வரவிருக்கும் தலைமுறையை ஆரோக்கியம் இல்லாத சமூகமாக உருவாக்கவா? விழிப்போடு இருப்போம், இயற்கையை பாதுகாப்போம். செயற்கையை ஒழித்து இயற்கையோடு இணைந்து வாழுங்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் மாசுபடுத்தாமல் இருப்பதே மாற்றத்திற்கான ஒரே வழி. நன்றி. நாளை வேறொரு கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.